கோரத்துல நான் என்னைக்கு உட்காரறது ஒரே ஏக்கமா இருக்கு எட்டாத படத்துக்கு ஏன்டா கொட்டாய் விடுற நாய் நரிக்கு எல்லாம் எட்டுது எனக்கு மட்டும் எட்டா போய்டுமா இந்த வாசித்தப்பா இனிமே உன்ன மாதிரி பிரம்மச்சாரியா என்னால வாழ முடியாது இளமை தாகம் பொங்கி வழியுது கல்யாணம் பண்ணிட்டு குடும்பியா வாழறதா முடிவு பண்ணிட்டேன் தயவு செஞ்சு இந்த வீட்டையும் வீடியோ கடை என் பேர் கடிச்சு வை அதுல ஒரு சிக்கல் இருக்குடா என்ன சிக்கல் சொல்லு ஒரு வாரம் ஆனாலும் பரவாயில்ல உட்காந்து பிரிச்சிருவோம் நானும் பிரம்மச்சரியத்தை கைவிட்டேன்டா என்னது கல்யாணம் பண்ணிக்க போறேன் எது என்ன கட்டிக்க போற பொண்ணுக்கு என் சொத்து பூரா எழுதி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் வெத்தலை பாக்கு மாத்தியாச்சே சித்தப்பா இந்த அதிரடி செய்தி என்னால தாங்கிக்க முடியல உன் சொத்துக்கு எனக்கு போட்டிய போட்டு அந்த பொண்ணு யாரு அவ அட்ரஸ் கொடு உண்டு இல்லனு பாத்து வந்துறேன் நீ எங்கேயும் போக வேணாம் உன் வருங்கால சித்தி இங்கேயே இருக்கிறா கூப்பிடுறேன் பாரு மாமா மணப்பெண்ண அழைச்சிட்டு வாங்க வந்துட்டே மாப்பிள அஜிதோ சித்தப்பா இவனா உன் மனைவி ஏண்டா அலர்ற இவதான் என் வருங்கால மனைவி சுப்பு கட்ட சித்தப்பா இவ யார் தெரியுமா என் காதலி அதெல்லாம் பழைய கதைடா இப்ப போய் உன் சித்தி கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க என்ன இந்தியா டுடே இவ்வளவு கெட்டு போச்சு ஏண்டி கட்டி புடிச்சு பாட்டு பாடி எனக்கு நீ உனக்கு நான் முடிவானதுக்கு அப்புறம் இது என்னடி உடல் துரோகம் வீடு வாசல பத்தி உங்க சித்தப்பா கிட்ட பேசுறேன்னு சொல்லி நீங்க என்ன ஏமாத்திட்டே வந்தீங்க இப்போ வீடு கடையில உங்க சித்தப்பா என்ன கடிச்சிட்டாரு நீ யார் டபுள் ஹாப்பி அரே பாரு மலையில நினைஞ்ச குருவி மாதிரி ஏண்டா வயசான ஆளுக்கு இந்த பொண்ண கட்டி வைக்கிறேன்னு சொல்றீங்க நியாயமாடா வயசானாலும் அவர் வாக்குல சுத்தம் இருக்குது என் மாப்பிள்ள ரொம்ப தங்கமான ஆளு அகலி கைடி பண்ணி ஏ போஸ்ட் உன்ன விட இவருக்கு 10 வயசு கூடடா அதனால இல்ல அகலி மறுபடியும் கைடி பேசுறேன் என் மாப்பிளைக்கு சொத்து சொகம் நிறைய இருக்குதே உட்டுற முடியுமா மாமா ஏமா முதல்ல உங்க மகனை எங்கயாவது கொண்டு போய் தனியா வச்சிருங்க இல்ல மூல முடுக்கல நின்னு என் மனசு பலக்க முயற்சி பண்ணுவாரு நீ கவலையே படாத நம்ம கல்யாணம் முடிஞ்ச உடனே பொட்டி படுக்கைய கொடுத்து வீடியோ கடைக்கு அனுப்பிச்சறேன் டேய் கலசத்தப்பா உன் நாடி நரம்பெல்லாம் சக்கரை அரிச்சிருச்சு இந்த நிலைமையில ஒரு கல்யாணமா அத பத்தி நீ கவலைப்படாதடா தம்பி கூடிய சீக்கிரம் மலையாள தேசத்துக்கு போய் நாட்டு மருந்த சாப்பிட்டு நான் இழந்த ஏமையெல்லாம் திருப்பி அள்ளிக்கிட்டு வர போறேன் அடுத்த மாசம் ஆவணி எண்ணி 10வது மாசத்துல உனக்கு ஒரு தம்பி பாப்பா எனக்கு ஒரு வாரிசு பிறக்க போறான் கிழவ முதலிரவு முடிச்சிட்டு தான் பாக்கவத்திலே மாத்திருக்கான் ஏய் சித்தப்பா என் வாழ்க்கையில் நீ ரொம்ப விளையாடிட்ட உன்னை நான் சும்மா விட மாட்டேன் நமஸ்தே சேட் ஹரே நமஸ்தே ஜி உங்களுக்கு என்ன வேணும் முதல்ல உட்கார வேணும் இந்தியா டுடேல அடகு வச்ச நகையை திருப்பிட்டு போக வந்திருக்கேன் பாப்கோஜி கடை வியாபாரம் முடிஞ்சு சேட்டு கணக்கை க்ளோஸ் பண்ணிட்டான் நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஹாலிடே சனி ஞாயிறு வாங்கோ திருப்பிட்டு போங்கோ ஐயோ சேட் சனிக்கிழமை நான் ஜப்பான் இருப்பேன் ஞாயிற்றுக்கிழமை நான் லண்டன் இருப்பேன் இப்பவே வட்டி முதலை சேர்த்து வாங்கிட்டு பொருளை திருப்பி கொடுத்துரு இன்னும் 2 மணி நேரத்துல நான் ஏர்போர்ட் இருக்கணும் பாரு பிளைட் டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் ஹரே தும் படா அக்னே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கோ சேட்டு கணக்கே முடிச்சிட்டு வருது என்னை வாழ வைக்கும் தெய்வமே அரே ஜப்பான் யாரே கும்பிடுது ஒண்ணுதா அசப்புல நீ ஆஞ்சநேயர் மாதிரியே இருக்க அதான் கும்பிட்டேன் சேட்டு இந்தா உங்ககிட்ட வாங்கின பணமும் ரசீது பொருளை கொடு அரே பானுங்கிற பொண்ணு பேர்ல ரசீது இருக்குது நீங்க பொருளை கேக்குறீங்க எப்படி கொடுக்கறது சேட்டு பாரு பாப்பாவும் நானு பக்கத்து பக்கத்து வீடு இன்னைக்கு காலையில தான் அந்த பொண்ணு ஜாமீன்ல வெளியே வந்திருக்குது சாயந்தரத்துக்குள்ள மெழுகுவத்தி ஸ்டாண்ட திருப்ப வேண்டிய அவசியம் என்ன அந்த ஸ்டாண்டுக்குள்ள அப்படி என்ன பொக்கிஷன் இருக்கு சேட்டுக்கு சந்தேகம் வர்றான் சேட்டு நீ சந்தேகப்பட்டு அந்த ஸ்டாண்ட் எடுத்து குலுக்கி கிளிக்கி பாத்துறாத அதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல இந்த கொலகேஸ் விசாரணை நல்லபடியா முடிஞ்சா ஆத்தா கோயில் இருக்கிற உண்டி இல்ல இந்த மெழுகுவத்தி ஸ்டாண்ட இன்னைக்கே போடுறதா அந்த பொண்ணு வேண்டிக்கிச்சா டைம் ஆயிட்டே போகுது நான் பிளைட்ட பிடிக்கணும் ஸ்டாண்ட கொடு மாப்போஜி உங்க கையில செட்டு பொருளை தரமாட்டான் அட கையில கொடுக்க வேண்டாம்ப்பா தலையில வை எடுத்துட்டு போறேன் அது இல்லப்பா அடகு வச்சவங்க நம்ம ரசீது புக்கு மேல கையெழுத்து போட்டா தான் பொருளை திருப்பி தருவோம் இந்த ரசீது பணம் நாளே கழிச்சு அந்த பொண்ணு ரசீதோட கடைக்கு வர சொல்லு நான் பொருளை கொடுக்கறேன் நீ வெயிட் பண்ணாதே இப்ப பிளைட்டுக்கு போ ஹரே ராம் 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 ஹரே பகவான் பால்ல பிஸ்தா போட்டு சாப்பிடுறானுங்க ஒரே அடியில பொட்டுன்னு போயிட்டானே இந்தியா டுடேல 2வது அடிக்கு சான்ஸே கொடுக்கலையே Thank you.
இந்தியா டுடேல இன்னில இருந்து நான் கோடீஸ்வரன் தான். அடி பாவி, இந்த ரசீதி விஷயம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். போலீஸ் கண்ண கூட்டிட்டு வந்தாளே, இப்படி நம்பிக்கை துரோகம் செய்வான்னு தெரிஞ்சிருந்தா இந்தியா டுடேல முதல்ல இவள க்ளோஸ் பண்ணிருப்பேன். இந்த டியூனை நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது. அது நாயர் பிடிச்ச புலிவால் என்ன படத்துல பாட்டா? ஓஹோ, நாயருக்கு வேற வேலை இல்லாம வாழையா போய் பிடிச்சாரு? திருத்து பிடிக்கா கிட்டியா? அதுகொண்டான் அதுன்ற வாலி பிடிச்சது. ஓஹோ, அதுவும் நியாயம் தான், கிட்டினதா பிடிச்சிருக்கிறாரு. என்னப்பா கட்டாரி, எங்க சித்தப்பனை கொண்டு வர நீங்க என்ன காணும்? அதோ அங்க பாருங்க, உங்க சித்தப்பா பல்லாக்குல வந்துட்டு இருக்காரு. ஏண்டா ஓய் ஓய் தம்பியா, நீங்க வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கிறீங்க. இந்த சமப்பிரதேசம் எப்ப வரும்? உச்சியில வரும். உச்சி எப்ப வரும்? சமப்பிரதேசம் கண்டதும் வரும். அட என்னடா குழப்பறீங்க? நீங்களாம் குழப்பிக்கிறது, ஞங்களல்ல. மிண்டாத வாய் பொத்துக்கு வருதுண்டோ? குருவி நம்ம வலையில விழுந்துருச்சு, இனிமேல் லேகியம் பண்ணிட வேண்டியதான். வந்தவனுக்கு சித்தப்பனை இறக்கி வச்சுட்டு போட்டோம், அப்புறம் நம்ம கதையை வச்சுக்குவோம். இப்ப நம்ம ஒழிஞ்சுக்குவோம். ஆல் அவுட். சாரே, நீங்க இவட தண்ணி இருக்கணும், ஞங்க காட்டுல போயிட்டு வரா. என்ன இது, என்ன தனியா விட்டுட்டு நீங்க ஏன் காட்டுக்குள்ள போறீங்க? சாரே, ஞங்கள மூலிகை பறச்சிட்டு வந்து அரைச்சு பிழிஞ்சு குடிக்க போறீங்களா? ஞங்களுக்கு குடிக்கானல்ல, சாரின அதுல முக்கி சவிட்டி சவிட்டி பிழியணும். என்னிட்டு கரையின் அருவியில் முக்கி முக்கி எடுக்கணும். சொல்லும் போதே மூச்சு தணுது. அதுசேஷம் வெள்ளத்தில் இருந்து கரைக்கு எடுக்கணும். என்னிட்டு நிர்வாணமாக்கி அரை மணிக்கூர் நேரம் வெயிலில் உணக்கான் வைக்கணும். சாரே, ஆனையோட பலமா பரீட்சிச்சு நோக்கானെങ്കിൽ சாரின் தும்பிக்கை பாறத்துளைக்கும். அப்படின்னா காட்டுல இருக்க ஒரு மூலிகையை விடாம புடிங்கிட்டு வாங்க. என்ன கொஞ்சம் தூக்கி விடுங்க, நான் அப்படி கொஞ்சம் உலாத்திக்கிட்டு இருக்கேன். அப்பா, அடாடாடாடாடா, என்ன இயற்கை அழகு, காத்து! நம்ம உஜாலா கூட வந்திருந்தா எப்படி அனுபவிச்சிருக்கலாம். இருக்கட்டும், அனிமூனுக்கு கண்டிப்பா கூட்டு வர்ற. யாரு இந்த ஆளு? அசப்புல நம்ம சின்னப்பா மாதிரியே இருக்கிறான். வணக்கம். குரலும் அவ மாதிரியே இருக்குது. மாதிரி இல்ல, நான் சின்னப்பாவே தான். நீ எங்க திடீர்னு இங்க வந்திருக்கிற? உனக்கு கடைசி கடமையை செய்ய வந்திருக்கேன். கடைசி கடமையா? ஆமா, நான் காதலிச்ச பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கண் குடுற நீ பாப்பேன்னு நினைச்சேன். அவளை மடக்கி நீ கட்டிக்க பாக்குற. என்ன பொறுத்த வரைக்கும் நீ சித்தப்பா இல்ல, செத்தப்பா. உன்னை வளர்த்து ஆளாக்குன இந்த சித்தப்பாவ இப்படி பேசுறியே, அது பெரிய துரோகம். நீ எனக்கு செஞ்சதுதான் பெரிய துரோகம். ஆனா ஆண்டவ எனக்கு யோகத்தை கொடுத்துருக்கான். பல லட்சம் பொருமான வைரத்துக்கு நான் சொந்தக்காரனாக போறேன். வைரமா? ஆமா, உனக்கு எப்படி கிடைச்சது? பக்கத்து வீட்டு பானுகட்ட பூபதி வைரத்தை கேட்டதையும் அவங்களுக்குள்ள ஏற்பட்ட தகராற நீ நேர்ல பார்த்ததையும் என்கிட்ட சொன்னல. அதை வச்சு ஒரு சின்ன வீடு கட்டின, அதான் என்ன லட்சாதிபதி ஆக்கிடுச்சு. கோர்ட்ல அந்த பொண்ணுக்கு சாதகமா சாட்சி சொல்லி வேண்டிய மாதிரி நடிச்சேன். முடிவு, வைரங்கள் என் கையில. அதுக்கு தடையா இருந்த மாறுவாடிய ஒரே அடியில கொண்டுட்டேன். ஒரு குறை பண்ணதுக்கு அப்புறம் பயம் பறந்து போயிடுச்சு, உள்ளங்கைய அரிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னொரு குறை பண்ணவும் தயாரா? இப்ப யார கொலை பண்ண போற? அவசரப்படாதப்பா, இவ்வளவு சொன்ன அதை சொல்ல மாட்டேனா? ஒரு கட்டாரி, இவனுங்க யாரா? அடிமாடு பிடிக்கிறவனுங்களா? இல்ல, உன்னை அடிச்சு கொல்ல வந்தவனுங்க. என்ன ஏன் கொல்லணும்? சின்னப்பாவுக்கு எதிராக இருக்கிற ஒரே சாட்சி நீங்க தான். உங்களை தீத்து கட்டிட்டு வைரங்களை வித்து அதுல கிடைக்கிற பணத்தை எங்களுக்குள்ள ஆளுக்கு பாதி பாதியா பிரிச்சுக்க போறோம். இது எங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம். அட பாவிங்களா, என்ன கேட்காம என் பாடிக்கு விலை வச்சிட்டீங்களா? ஆமா, இத பாருங்க பெரியவரே, நீங்க விபத்துல செத்துட்டுதா ஊரை நம்ப வைக்கணும். அதனால உங்களை தூக்கிட்டு போய் தற்கொலை பாறையில தள்ள போறோம். யாரோ ஒரு வடநாட்டு சாமியாரு வந்த இடத்துல மலை உச்சியிலிருந்து வழிக்கு உழுந்து செத்து போயிட்டாருன்னு நம்ப வைக்கணும். அதுக்கு தான் நாங்க இந்த காவி உடை எல்லாம் உனக்கு கொடுத்துருக்கோம். இது நான் கொடுத்த ஐடியா. மரியாதையா ஓடி போய் அந்த டோலியில உட்காந்துக்க, இல்ல எங்க ஆளுங்க கிட்ட நீ குத்துப்பட்டு சாவ. ஐயோ, என்ன குத்தவே இல்ல, அதுக்குள்ள என்ன நோய் நோய்? குத்திராதீங்க, ஏற்கனவே நான் சக்கரவர்த்தி அதிகார புண்ணு வந்தா ஆறாது, நானே போய் படுத்துக்கிறேன். இதோ ஓடிட்டேன். அட பாவி சின்னப்பா, உன்னை வளர்த்ததுக்கு ஒரு பிரண்டைய வளர்த்திருந்தா ஊருக்காவது பிரயோஜனமா இருக்கும். மேல காடு இருக்கு, அங்க போய் பிரண்டைய வளர்க்கிற நாள் வள, உரண்டைய வளர்க்கிற நாள் வள. போகும்போதும் புலம்பிட்டு உகையா தூக்குங்கடா. ஒய்யா ஒய் ஒய்யா ஒய்யா ஒய் ஒய்யா ஒய்யா ஒய் ஒய்யா. நிறுத்துக்கடா, என்ன அவனுங்க பாடின டியூனே நீங்களும் பாடுறீங்க? புதுசா பாடு சொல்லுங்க. உனக்காக மியூசிக் டைரக்டர் எல்லாம் மாத்த முடியாது, மேல போ. ஏற்கனவே அங்க நல்ல மியூசிக் டைரக்டர் எல்லாம் போயிருக்காங்க, போய் லேட்டஸ்ட் ஸ்டீல் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க. போயா, இவ்வளவு என்னையா டியூன் வேண்டி இருக்கு? போயா.